ரீசெண்டாக வந்து சோசியல் மீடியாவே துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்க மாநாடாகட்டும் ஆன்டி இண்டியன் ஆகட்டும் ரெண்டுமே மத கலவரத்தை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. மத கலவரத்தை பேஸ் பண்ணி தமிழ் சினிமாவில் ரொம்ப கம்மியான படங்கள் தான் வந்திருக்கு. ஏன்னா நார்த் இந்தியா அளவுக்கு தமிழ்நாட்டில் அவ்வளோ பெருசாக மத கலவரம் வந்ததில்லை, அதான் உண்மை. இப்போ பாம்பே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் கேஸ்ட் பேஸ் இஷ்யூ தான். பட் அதில் ரிலீஜியன் ஸ்வாப் மேரேஜுக்கு தான் ரெண்டு ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை தமிழ்நாட்டில் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க, தமிழ்நாட்டில் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் கலவரம்ன்றது பாம்பேயில் தான் நடக்கும், தமிழ்நாட்டில் கிடையாது. விஸ்வரூபமில் ஒரு ஃப்ரேம் கூட தமிழ்நாட்டில் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோ ஏன், மெர்சல் படம் வந்தப்போ நம்ம ஹெச் ராஜா அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஜோசப் விஜய்னு பேர் வச்சுட்டு சர்ச்சை போய் அடிக்க வேண்டியது தானே, ஏன் கோவில் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த இஷ்யூவை வந்து மீடியாவும் பொலிட்டீஷியன்ஸும் தான் பெருசாக்கிட்டு இருந்தாங்களே தவிர மெர்சல் படத்தோட டீம் அதுக்கு அவ்வளோவா ரியாக்டே பண்ணல. அதுவே ஜெய்பீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கேலண்டரை வச்சு கேஸ் இஷ்யூ வந்துச்சு, அது தமிழ்நாட்டில் பெருசாகி அப்புறம் டிரெக்டர் அதுக்கு ரியாக்ட் பண்ணார், அந்த ஃப்ரேமை மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, தமிழ்நாட்டில் ரிலீஜனை வச்சு வர இஷ்யூவை விட கேஸ்ட்டை வச்சு வர இஷ்யூக்கு தான் வீரியம் அதிகம்ட்டு. அப்படி இருக்கப்போ இந்த ரெண்டு படத்தையும் வடக்கன்ஸ்க்கு போட்டு விட்டால் வேணும்னா அவங்களுக்கு ஏதாச்சும் டேக் அவே இருக்குமே தவிர மேக்ஸிமம் தமிழ் ஆடியன்ஸ்க்கு இது அவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஆகாது. ஏன்னா பிரச்சனை இருக்க இடத்துல தானே இம்பேக்ட் ஆகும். இங்கே தான் அவ்வளோவா பிரச்சனையே இல்லையே, இனியும் இல்லாத அளவுக்கு தான் யங்ஸ்டர்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. மாநாடு படத்தை கூட ஒத்துக்கலாம், ஏன்னா ஒரு முஸ்லீமை பயங்கரவாதின்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பண்ணுற விஷயம் உலகம் முழுக்க நடக்குது. ஆனால் அந்த படத்தில் ஃபஸ்ட்டு சீனில் எஸ்டிஆர் முஸ்லீம்னு தெரிஞ்சால் என் கூட பேசியிருக்க மாட்டிங்களே அப்படின்னு சொல்லியிருப்பார். தலைவா, அந்த அளவுக்கு இங்கே நாங்கள் விரோதிகளாக இருக்கோம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஒத்துக்கிறோம், எங்கள் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரம்ஜான் அன்னைக்கு எங்களுக்கு பிரியாணி கொடுக்கலனா சும்மா விட மாட்டோம் தான். ஆனால் அன்றைக்கி நாங்கள் சாப்பிட்ட பிரியாணியை தீபாவளிக்கோ இல்லை பொங்கலுக்கோ இல்லை எங்களோட பர்த்டேக்கோ திருப்பி செய்யணும். ரஜினி முருகன் படத்தில் வர மாதிரி தான், அதுல பேசப்பட்ட அரசியல் நல்லா தான் இருந்துச்சு. பட் அதுல காட்டுற மாதிரி ரிலிஜியன் இஷ்யூஸ் தமிழ்நாட்டுல வீரியமா நடக்குதான்னு கேட்டா எங்களுக்கு தெரிஞ்சு இல்ல. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, முடியே இல்லாத இடத்துல பார்பருக்கு என்ன வேலை? ப்ளூ சட்டை மாறன் ஸ்டேயில் சொல்லணும்னா, காஞ்சனா டூ ரிவ்யூவில் ராகவா லாரன்ஸோட ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை பார்த்துட்டு ஒரு சீனெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த நரசிம்மன் லாரன்ஸை பில்டப் ஏற்றுறேன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஒரு பெரிய கூட்டமாக வந்து நின்றுட்டு அதில் ஒரு அம்மா சொல்லுது, ஐயா நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போகிற அந்த சாப்பாடு சாப்பிட்டு தான் என் பிள்ளைக்கு என்னால் பாலே கொடுக்க முடியுது, அதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்ட்டு. அந்தளவுக்கு பஞ்சம் தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு நாட்டில், சோத்து வழி இல்லாமல் என்னென்னா சோமாலியாவில் இருக்கோம். அதே தான் ஆன்டி இண்டியனுக்கும், அவ்வளோவா இங்கே மதக்கலவரத்தில் அடிச்சு சாவுறான் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணணுன்னா அதையும் சேர்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் நிறைய சஜஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க என்ன வீடியோ பண்ணலான்ட்டு. அது மேலும் மேலும் நிறைய வீடியோஸ் வரும், உங்கள் சப்போர்ட்டர்ஸ் தான் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் எங்களால் நிறைய பண்ண முடியும். அண்ட் இன்னொன்று சொல்ல மாறேன்ட்டேன், யூடியூப்பில் ஏதாச்சும் நல்ல வீடியோ பார்த்தா நீங்கள் மட்டும் அதை பார்த்துட்டு போகாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க வைங்க. மறந்துட்டேன் உங்களுக்கு ஒரு சாங்கை டெடிகேட் பண்ணணும்னு நினச்சேன். அது என்னன்னா,